Good evening. It's been after a long time. Yes, good evening. Good evening, all of you. Good evening, CEO sir. Good evening, Devada Tamil Geeta madam. Good evening, Yamini Shivaram. Good evening, Asha Bhagiraj. Good evening, Riya sir. All of you. Good morning. Good evening, Padmavati madam. Good evening, Kavita Ramesh. Yasoda Devi. All of you. Pavitra Sudachalappa. Mohan Kumar Subramanyam. Yalmuri. All of you. Please welcome. ஒரு புது வருடத்தினுடைய அழகான நாள். இரண்டாம் நாள் நமக்கு முதல் நாள். இன்னையிலிருந்து நாம் வந்து இந்த வருடத்தினுடைய சேலஞ்சை நோக்கி நகர்றோம். குட் ஈவினிங் பரத் ஸ்ரீனி, சங்கர் நாராயண், பசுபதி சார், ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங். எஸ் அது வந்து 4:55 தான் ஆகுது, ஆனால் நான் 4:55 போட்டிருந்தேன். 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னாலும் 4:55 எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு போட்டிருந்தேன். நம்ம வந்து டெய்லி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து வீக்லி 2 டேஸ் மட்டும் பேசுகிறோம். அப்படின்னும்போது அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் டென்ஸாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ டைமிங் வெரி இம்பார்ட்டண்ட். சாட்டர்டே சண்டே மட்டும் அந்த 5:00 ஒரு 4:55 வந்துட்டா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வி கேன் ஹாவ் அ பெப் டாக் அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் இட். பூமதி மேடம், சிந்தியா, பிரியா குமார், சாம், ரேவதி பாலச்சந்திரன், எல்லாரும் வெல்கம். ப்ளீஸ் வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ. இட்ஸ் பின் அ பியூட்டிஃபுல் டே. புது வருடத்தின் முதல் நாள். ஒரு வருடத்திற்கான குட் ஈவினிங். குட் ஈவினிங் நல்லி. எஸ் ஒரு வருடத்திற்கான லேர்னிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 104 செஷன்ஸ், 52 வீக்ஸ், அண்ட் ஸோ மெனி லேர்னிங்ஸ் வீக் பை வீக் ரீசெட்டிங். குட் ஈவினிங் பானுமதி கிருஷ்ணன், குட் ஈவினிங் நிரஞ்சனா மணிகண்டன், பேராத்து செல்வி மேடம், உங்கள்கிட்ட அங்கே வீட்டில் பார்த்தப்ப சொன்னது இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மணிஷா, ஸ்ரீ வைஷ்ணவிராஜன், சிவராமகிருஷ்ணன் சார், உங்களுக்கு ஞாபகம் வருதா? எஸ் சசிகலா அழகிரிசாமி வாட்சிங், வெரி குட். ஜெகன் கணபதி சார், டெம்பிள் ஜிம் கோயம்புத்தூர், நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? ஜிம்மெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வரும்போது வரேன் ஜிம்முக்கு. மீனா அனில்குமார் ஃப்ரம் மும்பை, செந்தில்குமார் சார், ஹேமலதா மகேந்திரன், இப்போது அப்பா ஓகேவா? அப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெயா பசுபதி மேடம், இன்னும் அந்த ஃபுட்டு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. பர்ஃபெக்ட் டயட் ஃபுட்டு, மறக்கவே முடியாது. தேங்க்யூ. முருகத் திருவள்ளுவன், வெல்கம் சார். முருகத் திருவள்ளுவன், ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை, ஆல் ஆஃப் யூ வெல்கம். அனதர் 1 or 2 மினிட்ஸ் வி வில் ஸ்டார்ட் அவர் டே டுடே. கலாவதி அம்மா வெல்கம், ஹொசின் ப்ளீஸ் வெல்கம், ரமப்பிரபா மேடம், உங்களோடது அந்த டெய்லி அப்டேட் பண்ணுறீங்கல்ல, தட்ஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, பியூட்டிஃபுல். அது வந்து தினசரி வந்து கரெக்டாக போட்டுகிட்டே வந்துடுறீங்க. ரமப்பிரபா மேடம் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட். விக்டர் டாமினிக், கோகிலாவலி நாயகம், கிருத்திகா கனகராஜ், ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் வெல்கம். மணிகண்டன் சார், ஆல் ஆஃப் யூ ஃபைன். ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட். உங்களில் யாரையாவது நீங்கள் கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டைப் அண்ட் ஐ நோ கால் பேக் பீப்புள். அனதர் 1 or 2 மினிட்ஸ் வி வில் ஸ்டார்ட். அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பார்க்கணும், பக்கத்தில் இருந்தால் நல்லது. வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போட்டு காண்பிக்கலாம், அவங்கள பார்க்க சொல்லலாம். இல்லை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா
யூ கேன் பிரிங் தம், அவங்களையும் கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ் யாமினி ஜெயச்சந்திரன் வெல்கம், கமலா மாமி வெல்கம், பிரேமா வெங்கடேஷ் வெல்கம், வெல்கம் வெல்கம் ப்ளீஸ். ஓகே, உங்களோட உங்களுக்கு நீங்கள் யாரை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் கனெக்ட் வித் தோஸ் பீப்புள். இன்றைக்கி நம்ம பேச போகிறதுன்றது, அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து வர்றவங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், இட் குட் பி எனி திங், தட்ஸ் ஃபைன். அதே நேரத்தில் எஸ் அதே நேரத்தில் வந்து இங்கே பொதுவாகவே இந்த மாதிரியான லைவ், அதுவும் கற்றலுக்கான நிகழ்வுகளில் வந்து லாவண்யா இருக்கீங்களா மேடம்? ஐ திங்க் உங்கள் நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு பேர் கற்றல்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த மாதிரியான கற்றலில் கிடைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வில் டேக் அஸ் டு நெக்ஸ்ட் லெவல், நம்மளை வந்து டோட்டலாக வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ. ஐ திங்க் அருள்ராஜ் உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்திருக்கு, நான் அந்த மொபைலில் பண்ண முடியாது. ஆ எஸ் நான் இதில் பண்ணிடுறேன். ஃபைன், அருள்ராஜ் சார் நான் பண்ணிட்டேன். ஐ திங்க் நீங்கள் யூ கேன் சீ நவ் பார்த்து. ஸோ தட்ஸ் ஐ கெப்ட் மொபைல், சாரி லேப்டாப் வெரி நெக்ஸ்ட். குட் ஈவினிங், குட் ஈவினிங் பாலாஜி. எஸ் 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 ருக்கு ஜெய் மேடம் குட் ஈவினிங், யா பத்மஸ்வரனா மேடம் குட் ஈவினிங், யா. ஓகே, ஸோ நம்ம ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைய அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ் அருள்ராஜ் சார் வெல்கம், அக்செப்ட் பண்ணிட்டேன். எஸ் வெல்கம் ராஜேந்திரகுமார் சார், சூர்யா கோல் கவரிங் வெல்கம். ஸோ இப்போ ஒரு 52 வாரம் அதை வந்து நம்ம ரீசெட் பண்ணுறோன்னு பேசுகிறோம், கரெக்டாக 52 வாரங்கள். இந்த 52 வாரங்களில் இதை எப்படி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீக்லி 2 கிளாஸஸ் அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் வர ஒரு டாப்பிக்கில் நாம் ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த டாபிக், அதுக்கப்புறம் அடுத்த டாபிக், அதுக்கப்புறம் அடுத்த டாபிக், இப்படி போகிறோம். We are going to go one by one. And எல்லாமே life related, health related, fitness related, அதுக்கப்புறம் வந்து family related, profession related, finance related, and society related, spiritual related, இப்படி ஒன்றுன்னா we are going to have this. அந்தந்த வாரம் நடக்கிற ப்ராஜெக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கிற கிளாஸஸ். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மண்டே, அண்டு அது வந்து இட் ஃபினிஷஸ் பை ஃப்ரைடே. ஸோ ஒரு வாரத்துக்கு என்னமோ பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அடுத்த கட்டத்தை கையில் எடுக்கிறோம். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ஆஃப்டர் 52 வீக்ஸ் ஐ பெட், ஐ அஷ்யூர் யூ தட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் சம்திங் ஸ்பெஷல், எ நியூ யூ அப்படின்றது இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஸோ கேன் வி ஸ்டார்ட் நவ், இந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கேன் வி ஸ்டார்ட் நவ் போட்டுறேன். எஸ் ஓகே. இந்த பர்டிகுலர் வாரம், இந்த சாட்டர்டே, இன்னைக்கு, நாளைக்கு சண்டே, இரண்டு நாட்களும் நாம் கையில் எடுக்க போகிற ஒரு விஷயம் ஹெல்த். ஹெல்த் இஸ் வெல்த்.
நீ இந்த உலகத்தில் எது பண்ணணும்னாலும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது திஸ் பாடி, இந்த உடல். இந்த உடல் வந்து சிறப்பாக இருந்ததுன்னா, இந்த உடல் சிறப்பாக இருந்ததுன்னா வி கேன் அச்சீவ் எனி திங். இந்த உடல் சிறப்பாக இருந்ததுன்னா வி கேன் அச்சீவ் எனி திங். இந்த உடல் சிறப்பாக இல்லை அப்படின்னா, இந்த உடலுக்குள்ளே நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய கனவுகள்லாம் வச்சுருப்போம், ஆனால் வி வில் நெவர் எவர் டச் இட். ஸோ ஹெல்த் இஸ் த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இன்னைக்கும் நாளைக்கும் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் ஹெல்த் ரிலேட்டடாக. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரை அதை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த அனுபவங்களை நான் சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எழுத போகிறோம், நம்ம குரூப்லேயே போட போகிறோம். அப்புறம் ஹேஷ்டேக் நான் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக போடணும். ஹேஷ்டேக் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா எனக்கு வராது. ஸோ ஹேஷ்டேக் கரெக்டாக பண்ணி அதெல்லாம் போட்டுட்டோம்னா ஐ திங்க் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பை தி இயர் எண்ட். ஸோ அதுக்கு ரிட்டையர் ஆகலாம். சுபஸ்ரீ முரளிதரன், உங்களுடைய அந்த லைவ், அந்த நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்பப்போ கவனிக்கிறேன். இட்ஸ் எக்ஸலண்ட், வெரி குட், ஃபைன். இப்போது இன்றைக்கி நான் பேசப்போகிற விஷயம் ஹெல்த்தில், உங்களில் சில பேருக்கோ அல்லது பல பேருக்கோ ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். என் கூட பயணம் பண்ணிட்டுருக்கிற நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி நான் சில புதிய தகவல்களோட புதிய பார்வைகளோடு வரேன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நான் இங்கே பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கான்டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். என்ன சப்ஜெக்ட்னு தெரியாது, என்ன சேலஞ்ச் எடுக்க போகிறோம்னு தெரியாது. லெட் மீ செக் யூ, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்துருவோம். என்ன சப்ஜெக்ட் நான் எடுக்க போகிறேன்னு தெரியாது, என்ன சேலஞ்ச் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு தெரியாது. எஸ் ஐ ஆம் ரெடி அப்படின்னு, எஸ் ஐ ஆம் ரெடி அப்படின்னு முதல்ல டைப் பண்ணுற இருங்க, அதோடு இருக்கட்டும். முதல்ல டைப் பண்ணுற அதோடு இருக்கட்டும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று படிக்கணும், சம்திங் வெரி எக்ஸலண்ட் about me. I am Sahasra, a student of Isha Home School and Bhairavi School of Design. I have a very keen interest towards art and design. The 2021 calendar is something new that I have explored this year. This calendar is entirely handmade and is themed Zentangle throughout the pages. I have explored various designs using patterns from the mandala style of art and added color to each pattern using watercolor paints. Instagram sahasra_art, mail sahasra.art@gmail.com. And this is a calendar from Sahasra. ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகஸ்ரா. இங்கே இங்கே டைப் பண்ணியிருக்கீங்கள, அந்த ஃபஸ்ட் இங்கே யார் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபஸ்ட் 25 வில் கெட் திஸ் கேலண்டர், இட் வில் கம் டு யூ. முதல்ல டைப் பண்ணியிருக்க 25 பேருக்கு இந்த கேலண்டர் வரும். இந்த கேலண்டரோட ப்ரைஸ் என்னன்றது தெரியும் உங்களுக்கு அடையுமா. ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் யூ being courageous to take a decision to change yourself. அதற்கான முதல் விஷயமாக இதை நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கம் அ ஒண்டர்ஃபுல் கேலண்டர். ஐ ரியலி அப்ரிஷியேட். ரெண்டு பக்கமும் ஹேண்ட் மேட் டிசைன்ஸ், ஜனவரி, ஃபிப்ரவரி, மார்ச், நவம்பர், ஏப்ரல், அக்டோபர், May is something special to me, isn't it? May is something special to me. So, இங்கே நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது அந்த ஆர்டரில் வரும். ஃபஸ்ட் 25 will get calendar to your home. It will come to your home. ஸோ அது பாசிபிளி இந்த லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து இங்கே கீழே டைப் ஆகிடும், அதுக்கப்புறம் இட் வில் ரீச் யூ. ஸோ
குட் ஒன். ஓகே, வி வில் கோ ஃபார் நம்மளுடைய இன்றைய கோர்ஸை நோக்கி நகருவோம். யா சிபி, சிபி, இட்ஸ் பீன் லாங் டைம், யூ ஆர் பேக் அகெயின் டுடே. ட்ராயிங், அது ஆர்ட், த கேலண்டர் ஆர்ட் வந்து பை சஹஸ்ரா, டாட்டர் ஆஃப் ஷங்கர் அண்ட் அனு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த வந்து இஃப் ஐ வுட் லைக் டு ஹேவ் எ கேலண்டர், நான் ஏன் வெளியில் போய் வாங்கணும்? இஃப் ஐ வுட் லைக் டு கிஃப்ட் சம்மன் சம்திங், நான் ஏன் ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கணும்? இங்கே 5 PM ஃபேமிலியில் தன் சொந்த வரைதல் திறனில் வரைஞ்சி அதை ஒரு கேலண்டராக மாற்றி அழகாக கொடுக்குற ஒருத்தங்களோட கிஃப்டை எடுத்து நடக்காமல் நான் எதுக்கு வந்து வேறு ஏதோ கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும்? திஸ் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸ்கில்லை வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியுமா? ஸ்கில்லை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் ஸ்கில்லை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்க முடியுமா? ஸ்கில் வச்சுக்கிட்டு வேற எதுலேயோ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஒரு வர்ஸ்ட் ஹேப்பனிங் இருக்க முடியுமா? ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ஆனால் ஸ்கில்லை யூஸ் பண்ணாமல் வேற எதுலேயோ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஒரு வர்ஸ்ட் ஹேப்பனிங் இருக்க முடியுமா? ஃபைன், இந்த கேள்வியோடு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தோஸ் 25 பீப்புள், யூ வில் கெட் கேலண்டர் அண்ட் யுவர் நியூ இயர் பிகின்ஸ். அதுக்கப்புறம் யாரோ போட்டிருக்கீங்களே, எஸ் ஐ எம் ரெடின்னு, உங்களுக்கும் ஏதோ இருக்குது, வெயிட் வெயிட் வெயிட், உங்களுக்கும் ஏதோ இருக்குது, வெயிட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தினுடைய பேரை வந்து இங்கே சொல்ல போகிறேன். அதை நான் படித்து முடித்ததும் அந்த நான் படுறது வந்து எதை நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு சொல்லணும். இங்கே நான் படிக்கிறத அது என்ன, நான் எதை வந்து அதனுடைய டெக்னிக்கல் நேமை வந்து படிக்க போகிறேன், அது அந்த டெக்னிக்கல் நேம் வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். ஸோ அவர் கோர்ஸ் பிகின்ஸ் ஹெல்த் நவ். நவ் ஐ வில் ரீட் த டெக்னிக்கல் நேம். பிராக்கெட் ஓப்பன், 2R, 3R, 4S, 5S, 6R, hyphen 2, bracket open, 2S, 3S, 4S, 5R, hyphen 3, 4, hyphen dihydroxy 2, 5, hyphen bis, bracket dihydroxy methyl oxalone, OXO, LYN, hyphen 2, hyphen YLN, bracket close, oxy, hyphen 6, bracket open, hydroxymethyl, close, axane, 3-4-5, trial. What is the name? very good. Ramaprabha, Cynthia, இன்னும் கூட யாராவது டைப் பண்ணியிருக்கலாம். யாமினி சிவராம், that's a surprise for you. Vaccines. Vaccine ஏன் டெய்லி சாப்பிட்றோம். So, sugar. This is the topic today. Sugar பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த உலகத்தில் போராட வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாதது கூட போராடுறோம். போராட வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாதது கூட போராடுறோம். இந்த நாட்டில் முதல்ல ஸ்டாப் பண்ணப்பட வேண்டிய விஷயம் சுகர். ஆனால் நம்ம போராடிட்டு இருக்கிறது சுகர்லேருந்து மிச்சமாக கிடைக்கிற மொலாசஸ், சுகர்னுடைய தயாரிப்பிலிருந்து மிச்சமாக கிடைக்க மொலாசஸில் தயாரிக்கப்படுகிற சாராயத்துக்கு எதிராக போராடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ரியலாக போராட வேண்டியது சுகர். ஸோ ஏன் சார் சுகரில் அப்படி என்ன இருக்குது, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், எனக்கு வந்து டைம் ஃபேக்டர் இங்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறதால நான் வந்து இந்த பர்டிகுலர் செஷன் முடித்து அதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டு செஷன்ஸ் ஆர் கம்மிங் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் அந்த ஆர்டர்லி அப்படி சொல்லிடுறேன். ஸோ தட் ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சுகர் அப்படின்றது எந்த இடத்துல இருந்து ஆரம்பம்? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து கடை காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா, பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் இந்த கரும்பு ஜூஸ் அப்படின்னு விற்பாங்க. அந்த ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், அதில் கரும்பு வச்சு பிழிஞ்சு அந்த ஜூஸ் வரும்.
அந்த ஜூஸ் என்ன கலரில் இருக்கும்? கேன் யூ டைப் கரும்பு ஜூஸ் என்ன கலரில் இருக்கும்? கரும்பு ஜூஸ் என்ன கலரில் இருக்கும்? எஸ் யாமினி சிவராம், இட்ஸ் சுகர், இட்ஸ் சுகர். இன்னும் கூட நான் படிக்க முடியும். திரும்ப 2R3R4S5S6R2 2S3S4S5R3 4 dihydroxy 2 5 bis dihydroxy methyl oxalon 2 YLN oxy 6 hydroxy methyl oxane 3 4 5 trial. இதுதான் சுகர் பேர். ரொம்ப ஈஸியாக சுகர்னு சொன்னதுனால சாப்பிட்டோம். இட்ஸ் எ கெமிக்கல், யூனோ. இன்னும் கூட அதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் இருக்கு. எஸ், இப்போ ரோட் சைடில் வந்து பேல் எல்லோ, க்ரீன், மைல்டு க்ரீனிஷ் எல்லோ, இப்படி இருக்கிற சுகர், இப்படி இருக்கிற சுகர் வீட்டுக்கு வரும்போது என்ன கலரில் வருது? பியூர் ஒயிட். ஹவ், எப்படி அது நடக்குது? ஏன் நடக்குது? அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது? அந்த ப்ராசஸை இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸை பார்த்ததுக்கு பிறகு வி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். ஸோ இந்த சுகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல கரும்பு வந்து கரும்பு மில்லை நோக்கி நகருது. இந்த கரும்பு மில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுகர் ஃபேக்ட்ரி பக்கம் நடக்கவே முடியாது, அந்த நாற்றம் தாங்காது. சுகர் ஃபேக்ட்ரி பக்கம் போனீங்கன்னா நாற்றம் தாங்காது. அப்போ அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குது? உள்ளே வந்து கரும்பு போகுது, வெளியில் வர்ற அந்த மிச்ச கழிவு வந்து நாற்றமே தாங்காது. அந்த மிச்ச கழிவுலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான், அதை எடுத்துட்டு போகிறது தான் சாராயமாக வருது, ஆல்கஹாலாக வருது. ஸோ அப்போ இங்கே என்னமோ நடக்குது, என்னமோ சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். இதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ரைட், சுகர் கேனை வந்து சுகர் மில்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் 93% அதில் இருக்கிற வாட்டரை வந்து முதல்ல எடுத்துடுறாங்க. ஸோ அந்த சக்கையாக பிழியறது அப்படின்றது தான் சுகர் மில்லில் ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு விஷயம். சுகர் மில்லில் ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயம், நீங்கள் கரும்பு ஒன்று போச்சுன்னா 7% சக்கை தான் வெளியில் வருது, 93% அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் வந்து எடுக்கப்பட்டுருது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இந்த 7% சக்கை, 7% சக்கை, அதிலிருந்து தான் அது கூட சில விஷயங்களை கலந்து நொதிச்சு தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஆல்கஹால் சைடு நகருது. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்னையிலேருந்து நீங்கள் சுகர் சாப்பிட முடியுதான்னு பார்த்துருவோம். லெட்ஸ் சீ. ஸோ 93% எசன்ஸை வந்து எடுத்ததுக்கப்புறம் டெக்னிக்கலாக டீஃபெகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 93% சாறு எடுத்தாங்கல்ல, அதில் வந்து கால்சியம் கார்பனேட் அதை தூக்கி உள்ளே கொட்டுறாங்க. எவ்வளோ கொட்டுறாங்க? டன் டன்னாக கொட்டுறாங்க. இந்த கால்சியம் கார்பனேட்னா என்ன சார்? கிராமங்களில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு போடுவாங்க, கரெக்டாக? இந்த சுண்ணாம்புக்கு என்ன பேர்? கால்சியம் கார்பனேட். ஸோ வெத்தலைக்கு சுண்ணாம்பு எவ்வளோ வைக்கிறோம், எவ்வளோ வைக்கிறோம் வெத்தலைக்கு சுண்ணாம்பு எவ்வளோ வைக்கிறோம்? கொஞ்சமாக வைக்கிறோம். ஏன் அதிகமாக வச்சா? வாய் வாய் புண்ணு வரும், எரிஞ்சிரும், குடல் வெந்துடும், இப்படிலாம் ஏதோ சொல்லுவோம். ஆக்சுவலாக சுண்ணாம்பை நாக்கில் வைக்கும்போது செவந்து போகிறதே இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அலர்ஜிட்டிக். நாக்கு துடிக்குது, நாம் வந்து நாக்கு செவக்குதுன்னு சொல்கிறோம். கொடுமை, நாக்கு துடிக்குது, கதறுது, அதைத்தான் வந்து நாம் வந்து செவந்து போச்சுன்னு அதை வேற நாக்கை வேற எடுத்து காட்டுவோம், பாருங்க நல்லா செவந்திருக்கு எனக்கு அப்படின்னு வேற காமிச்சுக்குவோம். ஆக்சுவலாக வி ஆர் ஸ்பாயிலிங் அவர் டங். வர வர உங்கள் கேள்விகள்லாம் லாஸ்ட்டாக 15 நிமிஷம் உங்கள் கேள்விகள் இருக்குது. அது நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கேள்விகள் இருந்தால் எங்கிட்ட கேள்வி, இந்த ப்ரெசன்டேஷன்லேயே எல்லாம் வந்துடும். ஸோ கெட் ரெடி. கால்சியம் கார்பனேட் வந்து கொஞ்சோண்டு வைக்கிறீங்க, இப்போ தான் சொல்கிறீங்க நீங்கள் லெவ் மைன்யூட் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கால்சியம் கார்பனேட் சுகர் மில்லில் எவ்வளோ கொட்டுறாங்க? டன் டன்னா. ஓகே, அடுத்தது என்ன சார்? கால்சியம் கார்பனேட்டை கொட்டினதுக்கு பிறகு எதில் 93% கிடச்ச எசன்ஸோட கால்சியம் கார்பனேட்டை கொட்டினதுக்கப்புறம் இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஏன்னா கால்சியம் கார்பனேட் கொட்டினதுனால அதனுடைய அந்த அது என்ன சொல்கிறது, கரும்பு சாருக்கும் கால்சியம் கார்பனேட்டும் கொட்டினதில் ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். அது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அடுத்து கொட்டப்படுகிற விஷயம் ஆசிட். ஆசிடை நீங்கள் தொட்டு பார்ப்பீங்களா? 12th படித்தவங்களுக்கு தெரியும், 12th படித்தவங்களுக்கு தெரியும். உங்களுடைய கெமிஸ்ட்ரி லேபில் ஆசிடை தொடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும்.
ஸோ அடுத்து கொட்டப்படுகிற ப்ராசஸ் ஆசிட். ஆசிடை தூக்கி கொட்டுறாங்க, ஆசிடை தூக்கி அவங்க என்ன சைஸ், இப்போ நீங்கள் 10 டன் வந்து கரும்பு உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா அதில் 93% எடுத்தால் அதுக்கு தகுந்த சுண்ணாம்பு, அதுக்கு தகுந்த ஆசிட். சரி, இது பண்ணதும் என்ன சார் ஆகுது? அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. நல்லா இருக்குல்ல, இது கேள்விப்பட்டிருப்பீங்களே. கார்பன் டை ஆக்சைடு என்னது? இது கார்பன் டை ஆக்சைடு என்னது? வாகனங்கள்லேருந்து வெளில வர்றது ரொம்ப டேஞ்சர்னுவீங்க. நம்ம உள்ளே எடுக்கிறது ஆக்சிஜன், வெளில விழுது கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து மரம் எடுத்துக்கிட்டு மரம் நமக்கு ஆக்சிஜன் என்னென்னமோ பேசலாம் அதில். கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன? கார்பன் டை ஆக்சைடு இதில் சேர்க்கப்படுகிறது. CO2 கார்பன் டை ஆக்சைடு. இப்போ என்ன ஆயிருக்கு? கரும்பு வந்துச்சு, 93% அதிலிருந்து எடுத்தாங்க, 7% சக்கை வெளியில் தள்ளுறாங்க, அதிலிருந்து தான் ஆல்கஹால் வரப்போகுது. ஆல்கஹாலை தான் குடிக்காதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே நடக்கிறத ரொம்ப கன்வீனியண்ட்டாக மறக்கிறோம். ஏன்னா இனிக்குது. நமக்கு இனிச்சா எதையும் சாப்பிடுவோம். யூரியாவை சாப்பிடுவீங்களா நீங்கள்? வயலில் தெளிக்கிற யூரியாவை உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்? கசக்குது. ஆனால் சர்க்கரையை சாப்பிட்றோமே. சர்க்கரை என்னது? இட்ஸ் எ கெமிக்கல். அது ஒரு யூரியா, அ கைண்ட் ஆஃப் அ யூரியா. அதை தான் சாப்பிட்றோம். யூரியா வந்து இனிச்சிச்சுன்னா நீங்கள் அதையும் சாப்பிடுவீங்க, நாம் அதையும் சாப்பிடுவோம். நான் ஒன்றும் வானத்திலேருந்து பிறந்தும் இல்லை, நானும் உங்களை மாதிரி சுகர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் 3 இயர்ஸ் பிஃபோர் வரை. ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம பேசுவோம், கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? கார்பன் டை ஆக்சைடை வந்து அதில் கலக்கிறது. ஓகே, அடுத்தது சல்ஃபர்டேஷன், சல்ஃபர் டை ஆக்சைடு. நல்லா இருக்குல்ல, இது சல்ஃபர் டை ஆக்சைடை தூக்கி கலக்கிறது. இந்த ப்ராசஸில் வெளியில் வருது, இந்த ப்ராசஸில் வெளியில் வர்ற விஷயத்துக்கு பேர் கிளாரிஃபைடு ஜூஸ். எழுதிக்கோங்க, கிளாரிஃபைடு ஜூஸ். இந்த ப்ராசஸில் வெளில வர்றதுக்கு பேர் கிளாரிஃபைட் ஜூஸ். இந்த கிளாரிஃபைட் ஜூஸை என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் கலந்தாங்க, சுகர் கேன் வந்துச்சு, சுகர் கேனை வந்து பிரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, டிஃபாகேஷன், அதாவது கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணாங்க, அப்புறம் ஆசிட் ஆட் பண்ணாங்க, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி ஃபைனலாக வந்திருக்கிறதுக்கு பேர் என்ன? சல்ஃபர்டேஷனுக்கு பிறகு வந்திருக்கிறது என்ன? கிளாரிஃபைடு ஜூஸ். இந்த கிளாரிஃபைடு ஜூஸ் வந்து ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும், ஏன்னா ஆசிட்லாம் கலந்துருக்கும். ஸோ ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் டிகிரியில். ஜூஸ் இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, ஆசிட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இவ்வளவும் போட்டு காய்ச்சறது. நம்ம பழமொழியில் சொல்கிறதுனா காய்ச்சறது. காய்ச்சினா 100%ல 60% எவாப்ரேட் ஆகி போய் 40% அந்த எசன்ஸை எடுக்கிறது. ஏன் வந்து சுகர் ஃபேக்டரி பக்கம் போனால் உங்களுக்கு வந்து நிற்க முடியலங்க அப்படின்னா இப்போ புரியும் அந்த எவாப்ரேஷன் என்ன வருது அப்படின்னு. ஸோ 40% அதை தான் வந்து எடுக்கிறாங்க. சரி, இந்த 40% என்ன பண்ணுறாங்க? சூப்பர் சேச்சுரேஷன். திரும்பவும் ஒரு ப்ராசஸ், ரெண்டாவது ப்ராசஸ் சூப்பர் சேச்சுரேஷன். இந்த சூப்பர் சேச்சுரேஷனை பண்ணதுக்கு பிறகு இங்கே ஒரு மிச்சம் கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து மொலாசஸ். ஏற்கனவே 7% அங்கே மிச்சம் இருக்கு, அதுவும் இதுவும் சேர்க்கப்பட்டு நொதிக்கப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கமாக போட்டு வச்சுருப்பாங்க சுகர் மில் பக்கம் போனீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து அந்த ஸ்மெல் வந்து தாங்காது. ஓகே, இப்போ ஃபைனலாக எவ்வளோ கிடச்சிருக்கு? அந்த 40%லேருந்தும் ஒரு 10% அளவுக்கு குறைச்சி 30% அளவுக்கு எடுத்துருவாங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்கும், இந்த சுகர் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இந்த சுகர் வந்து நீங்கள் ரோட் சைடில் சொன்னீங்கல்ல கலர், அந்த கலரில் சுகரில் இருக்கும், அந்த கலர் சுகராக தான் இது இருக்கும். லைட் மஞ்சள், கொஞ்சம் பழுப்பு கலரில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சுகரை வந்து நம்ம வாங்குவோமா? நம்ம வாங்க மாட்டோம். நமக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு, சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இல்லை, அது மாதிரி வெள்ளையாக இருந்தால் நமக்கு பிடிக்கும், பளிச்சுன்னு இருக்கணும் எதுவுமே. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மக்கள் இதை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, அப்போ நாம் என்ன பண்ணணும்னா,
இந்த லைட் எல்லோவை கழுவணும். இந்த லைட் எல்லோவை கழுவணும், கழுவி வெளியில் கொடுக்கணும். எதில் கழுவுறது? அது பெரிய பெரிய டன் டன்னாக இருக்கும், பாலம் பாலமாக இருக்கும் சுகர். அதை எப்படி கழுவுறது? அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சோடியம் குளோரைட், என்னது அது உங்களுக்கு தெரியும், NaCl கரெக்டா, சோடியம் குளோரைட், அதை வச்சு சோடியம் குளோரைடால் இந்த பழுப்பு நிறத்தை கழுவி கடைசியாக வெள்ளையாக்கி அதையும் துளியாக உடைச்சு கடைசியாக வந்து நிற்கிற இடம் பொடி பொடியாக நீங்கள் சாப்பிட்ற சுகர் என்கிற கெமிக்கல், நீங்கள் சாப்பிடுகிற சுகர் என்கிற கெமிக்கல். கொடுமை இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? பிறந்த குழந்தைக்கு வாயில் சக்கரை வைக்கிறோம், பிறந்த குழந்தைக்கு வாயில் சக்கரை வைக்கிறோம், பிறந்த குழந்தைக்கு வாயில் கெமிக்கல் வைக்கிறோம். இதை விட கொடுமை ஏதாவது உண்டா? பிறந்த குழந்தைக்கு வாயில் கெமிக்கல் வைக்கிறோம், இதை விட கொடுமை உண்டா? இன்னிலிருந்து வைக்கக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு வாயில் கெமிக்கலை கொண்டு போய் வைக்கிறோம். ஃபைன், சரிங்க சார், இந்த இதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு, ஆமாம் கெமிக்கல் தான். இப்போ இதில் ஏன் வந்து இதை சாப்பிடக்கூடாது? தேன் பற்றி நான் பேசுனா அது தனியாக பேசணும் சார். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டடி வந்தது, இந்தியாவில் தயாரிக்கிற பெரும்பாலான தேன் கம்பெனிஸில் அந்த தேன் தயாரிக்கப்படுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, சக்கரை சேர்ந்துருக்கு, இன்க்ளூடிங் டாபர், இன்க்ளூடிங் சில கம்பெனி பேர்லாம் சொன்னால் நல்லா இல்லை, அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து வந்து சரியாக அதை வந்து தயாரிக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐ எம் நாட் ஷுர் டாபரான்னு தெரில, டாபர்ன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு மூணு நாலு கம்பெனிஸ் பேர் இருக்குது, நான் வந்து அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு இதில் போடுறேன். ஸோ அதனால் இது வந்து அந்த நீங்கள் சொல்கிற ஹனிக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஏன் சார் நான் வந்து சுகர் சாப்பிடக்கூடாது, சுகர் என்ன சார் பண்ணும்? ஃபைன், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கான பதிலில் தான் சுகரை ஏன் சாப்பிடக்கூடாதுன்ற பதில் இருக்குது. ஸோ கெட் ரெடி. இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், என்னமோ சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோம், ரைஸ் சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிடும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் போதும் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக போதும் அப்படின்னு சொல்கிறோம், போதும் இதோட எனக்கு போதும் அப்படின்னா அப்புறமும் போடுவாங்க, இல்லை 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 ஐயோ போதும் போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த போதும் அப்படின்ட்டு வரேன், நாட்டு சர்க்கரைக்கெலாம் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். போனா ராதாகிருஷ்ணன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரௌன் சுகர் அது இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன். போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு போதும் அப்படின்னு சொல்கிறதா நினச்சிட்ருக்கோம். நோ, நம்முடைய உடலில் செல் இருக்கிற செல்களில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியான்ற ஒரு பகுதி, செல்லே மைட்டோகாண்ட்ரியா தான், அது என்ன சார் அது மைட்டோகாண்ட்ரியான ஒரு பகுதி, மைட்டோகாண்ட்ரியான்றது நீங்கள் எடுத்துக்குவோம் இப்போதைக்கு, இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் இந்த உடலுக்கு என்ன எவ்வளவு ஃபுட்டு தேவை அப்படின்னு முடிவு பண்ணும். இந்த உடலுக்கு எவ்வளவு ஃபுட்டு தேவை அப்படின்னு முடிவே பண்ணுறது அதுதான். அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு நீங்கள் போதும்னு சொல்லுவீங்க, ஆனால் மூணாவது இட்லியின் போதே உள்ள வந்து போதுன்ற குரல் கேட்கும், தேர்டு செகண்டு, ஏன்னா அந்த அந்த மைட்டோகாண்ட்ரியா வில் கம்யூனிகேட் டு யூ சேயிங் தட் த்ரூ பிரெயின் அஃப்கோர்ஸ் கம்யூனிகேட் டு யூ சேயிங் தட் என்ஃப், உன் உடம்புக்கு இந்த ஃபுட்டு போதும் அப்படின்னு சொல்லும். ஒன் மினிட், இஸ் இட் கோயிங் குட், கரெக்டாக போதா, நான் பேசுகிற ஸ்பீடு கரெக்டாக இருக்கா, புரியறதா, எவ்ரி திங் ஃபைனா? அடுத்த தலைமுறை இதை பார்க்கணும், அடுத்த தலைமுறை இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் என்ன பண்ணுவோம்னா போதும் அப்படின்னு சொல்லும். மைட்டோகாண்ட்ரியா சொல்றத நாம கேட்காம, கவனிங்க, மைட்டோகாண்ட்ரியா சொல்றத கேட்காம நம்ம சாப்பிட்றப்போ
வயிற்றில் இடம் இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம போதும்னு முடிவு பண்ணுறோம். வயிற்றில் நோ ஸ்பேஸ் அட் ஆல், இனிமேல் நோ ஸ்பேஸ் அப்படின்னும் போது தான் போதும் முடிவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சிக்னல் வருது. என்ன சிக்னல் அது? ஸ்ட்ரெயிட்டாக மைட்டோகாண்ட்ரியாலேருந்து நமக்கு ஒரு சிக்னல், இன்னர் வாய்ஸ் ஒன்று கேட்கும். என்ன தெரியுமா அது? இன்னர் வாய்ஸ் என்ன தெரியுமா? போதும் நிறுத்துன்னு சொல்லும், போதும் இதை நிறுத்திடுன்னு சொல்லும். கேட்க மாட்டோம், ஃபுல்லாக சாப்பிடுவோம். வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, இனிமேல் இடமே இல்லை அப்படின்னும் போது தான் நீங்கள் நிறுத்துவீங்க. மணிகண்டன் சார், மணிகண்டன் குரு, இன்னையிலேருந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு போது தான் நீங்கள் நிறுத்துறீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். சுகர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இட்ஸ் எ கெமிக்கல். சுகர் வந்து மினரல் கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது, ப்ரோட்டீன் கிடையாது. ஐ ரிப்பீட் திஸ் அகெயின், சுகர் வந்து மினரல் கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது, ப்ரோட்டீன் கிடையாது. இட்ஸ் எ கெமிக்கல். திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ கார்போஹைட்ரேட், இட்ஸ் நாட் அ ப்ரோட்டீன், இட்ஸ் நாட் அ மினரல், இட்ஸ் எ கெமிக்கல். ஸோ சுகரை சாப்பிட்றீங்க நீங்கள். இப்போ இந்த சுகர் என்ன பண்ணுன்னா, வயிற்றுக்குள்ளே போய் மைட்டோகாண்ட்ரியாவை அட்டாக் பண்ணி மைட்டோகாண்ட்ரியாவை போதையில் வச்சுருக்கோம். அதாவது மைட்டோகாண்ட்ரியா முடிவெடுக்க முடியாத நிலையில் வச்சிரும் அதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா செயல் இழக்கிறதுனால திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இப்போ புரியுதா? உங்களால் சாப்பிட்றத நிறுத்த முடியாது. ஏன்? கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குல்ல மைட்டோகாண்ட்ரியா, அது போதையில் இருக்கு. இப்போது நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா, நமக்கு தகவல் சொல்லப்போகிற மைட்டோகாண்ட்ரியா போதையில் இருக்கு. அதனால் வி வில் ஸ்டார்ட் டு ஈட் மோர். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? அரிசியும் சர்க்கரையும் சாப்பிட்டா பசிக்கும், அரிசியும் சர்க்கரையும் சாப்பிட்லன்னா பசிக்காது. இன்ட்ரெஸ்டிங் இல்லை? அரிசியும் சர்க்கரையும் சாப்பிட்டா பசிக்கும், அதனால தான் அது அதிகம் விற்கிது. அரிசியும் சர்க்கரையும் சாப்பிட்லன்னா பசிக்காது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், 100 கிராம் அரிசியில் 10 கிராம் 0.1 கிராம் சுகர். 100 கிராம் அரிசி மட்டுமா நாம் சாப்பிட்றோம்? இன்னும் 2 இட்லி வை இல்லை, 10ல் இன்னும் 2 இட்லி வை. அரிசியில் இருக்கிற சர்க்கரை, நேரடியாக சர்க்கரை, இது உள்ளே போனதும் மைட்டோகாண்ட்ரியா போதையில் இருக்கிறதுனால யூ டோன்ட் ஹாவ் த ஃபீலிங் ஆஃப் சேயிங் எனஃப், போதுன்றது சொல்லவே மாட்டீங்க, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? நேற்று நைட்டு நான் சாப்பிட்டேன், இன்று பகல் முழுக்க ஈவினிங் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல. அண்ட் ஐ ஸ்டே எனர்ஜெட்டிக் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் ஹங்கர். ப்ளீஸ் கீப் இட் திஸ் இன் மைண்ட். ஐ டோன்ட் ஹாவ் சுகர், ஐ டோன்ட் ஹாவ் ரைஸ் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் ஹங்கர். அரிசி சர்க்கரையும் சாப்பிட்டால் பசிக்கும். அது ஏன் பசிக்கும்? சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். சர்க்கரை கெமிக்கல் நேராக போய் அட்டாக் பண்ணுறது எதை? மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? உனக்கு போதுன்றதை முடிவு பண்ணும். அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா போதுன்றதை முடிவு பண்ணது இல்லையா, அந்த போதும் முடிவு பண்ணுற கண்ட்ரோல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இங்கே இருந்து தான் சர்க்கரை தன் வேலையை ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் சுவிட்ச் ஆஃப், நீங்கள் கண்ணா பின்னான்னு சாப்பிடுவீங்க, உடம்பு வெயிட் போடும், கரெக்டாக? அதுக்கப்புறம் பிபி வரும், அதுக்கப்புறம் சுகர் வரும், அதுக்கப்புறம் எல்லாம் வரும். அதாவது கதவை திறந்து வைக்கிறீங்க, எல்லாம் வான். சுகர் இஸ் எ கெமிக்கல். சுகருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? ஒயிட் எலிஃபெண்ட். உங்கள் கிச்சனில் இருக்கிற சுகருக்கு என்ன பேர்? ஒயிட் எலிஃபெண்ட். யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்கள். உங்கள் கிச்சனில் இருக்கிற சுகருக்கு என்ன பேர்? ஒயிட் எலிஃபெண்ட். என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சாப்பிடும். ஒயிட் எலிஃபெண்ட் எல்லாரையும் சாப்பிடும். எல்லாரையும்னா யாரை? வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சாப்பிடும். சுகர் தி நம்பர் ஒன் கிரிமினல் ஃபார் ஹியூமன் ரேஸ். ஏன் சார் அப்புறம் கவர்மெண்ட் வந்து இதை அலோவ் பண்ணுது? ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலாம்.
இருக்கிற சுகர் மில் அத்தனையும் அல்லது மோஸ்ட்லி யாரோட கையில் இருக்கு? இப்போ உங்களுக்கு புரியும். பொலிட்டீஷியன்ஸ் கையில் இருக்கிற சில விஷயங்களால் அதுக்கு எவ்வளவு கேடு வந்தாலும் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ கிச்சனில் இருக்கிற ஒயிட் எலிஃபென்ட், நீங்கள் இனிமே இங்கே இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? நான் சில பேர்லாம் சொல்லிடுறேன். ஓகே, சீதாலட்சுமி மேடம் கவனிக்கிறீங்களா? பவித்ரா கவனிக்கிறீங்களா? பசுபதி சார் கவனிக்கிறீங்களா? பானுமதி கிருஷ்ணன் கவனிக்கிறீங்களா? பத்மாவதி கவனிக்கிறீங்களா? அமுது கண்ணா கவனிக்கிறீங்களா? சத்யபிரியா, கிருத்திகா கனகராஜ், நிரஞ்சனா மணிகண்டன், இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. கொஞ்சம் அபசகனமாக இருக்கலாம், ஆனால் கரெக்டான மீனிங்கில் சொல்கிறேன். சுகரை நீங்கள் எதுலேயோ கலக்கும்போது யாரையோ காலி பண்ணுறதுக்கான பிளானை ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரோட கதையோ நீங்கள் முடிக்க போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை நீங்கள் எதில் கலந்தாலும் சரி, யாரோட கதையையோ முடிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கீங்க. தட்ஸ் இட். இட்ஸ் வெரி சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்களோட கதையை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சா பை சுகர், பை சுகர், எவ்வளோ வேணால் வாங்குங்க. வேண்டாம்னு நினச்சா 5 PM ஃபேமிலி. இந்த லைவ் முடிஞ்சதுலேருந்து 5 PM ஃபேமிலி நோ சுகர் ஃபேமிலியாக மாறணும். நோ ஃபிக் சுகர் ஃபேமிலியாக மாறணும். யூ ஆர் கில்லிங் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். 1 ஸ்பூன் இன்னைக்கு கொஞ்சம் கொண்டாச்சு அவரை, அடுத்த நாள் இன்னைக்கு கொஞ்சம் கொண்டாச்சு, அடுத்த நாள் இன்னைக்கு கொஞ்சம் கொண்டாச்சு, 40 வருஷம் கழிச்சு சட்டுன்னு செத்து போகிறாரு. எப்படி தான் செத்தாருன்னே தெரியல. கொன்னதே நீங்கள் தான், ஒன்றதே நீங்கள் தான். சௌரவ் கங்குலி, இன்னைக்கு ஹாட் நியூஸ் தெரியுமா? சௌரவ் கங்குலி 48 வயசு. சௌரவ் கங்குலி 48 வயசு, இந்தியாவோட கிரிக்கெட் பிளேயர், ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஹார்ட் அட்டாக். ஓகே, சுஜிதா சரவன் எழுதியிருக்காங்க இல்லையா, வி ஆர் ஆல்ரெடி எ நோ சுகர் ஃபேமிலி. சுஜிதா சரவன், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? சுஜிதா சரவன், இனிமே ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? கேன் யூ சுஜிதா சரவன், ஒரு சின்ன உதவி எனக்கு பண்ணுவீங்களா? எஸ்ன்னு போட்டதும் நான் சொல்கிறேன். சுஜிதா சரவன், கேன் யூ மேக் அ ஸ்மால் ஹெல்ப் டு மீ? சுஜிதா சரவன், எஸ் சார். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சுகர் ஃப்ரீ ஃபேமிலி அப்படின்னு ஒரு டேக், ஒரு போர்டு போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்களா, ஐல் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன். சுகர் ஃப்ரீ ஃபேமிலி குரூப்பில் போட்டிருக்கேன். சுகர் ஃப்ரீ ஃபேமிலி, நான் என்ன பார்க்க விரும்புகிறேன், 5 PM ஃபேமிலி சுகர் ஃப்ரீ ஃபேமிலியாக மாறணும். சுகர் ஃப்ரீ ஃபேமிலி, நோ சுகர் ஃபேமிலி இல்லை, சுகர் ஃப்ரீ ஃபேமிலி. சுகரே கிடையாதுங்க, சுகர் ஃப்ரீ ஃபேமிலி. வெளியிலேருந்து யாராவது உள்ளே வரும்போது அதை பார்த்தாங்கன்னா என்னதுன்னா, எங்கள் வீட்டில் சுகர் கிடையாது. உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறமே, உங்கள் கிச்சனில் சுகர் இருக்கான்னு கேட்கணும். இனிமேல் வீட்டுக்குள்ளே போனால் கேட்கணும், உங்கள் கிச்சனில் சுகர் இருக்கா? ஆர் யூ கில்லிங் பீப்புள்? அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஓ, யூ ஆர் கில்லிங் பீப்புள், யூ ஹேவ் சுகர் இன் யுவர் கிச்சன், வாவ், தட்ஸ் த வே வி கேன் ஸ்டார்ட், பிகாஸ் இட் கில்ஸ், இட் கில்ஸ். ஓகே, சில சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் கொடுக்கட்டுமா? ஹவு டு கண்ட்ரோல் டீன்ஸ் கிரேவி. வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் நமக்கு சயின்டிஃபிக் கரெக்டா, எலி தான் வந்து சயின்டிஃபிக்காக நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, எலி, இப்போது இந்த எலி வந்து, ஓகே, சுகர் ஃப்ரீன்னு ஒரு பிராண்ட் இருக்கா? ஓகே, நம்ம அப்போ வேறு மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன் அதை எப்படி நேம் வைக்கலான்றது, நானே சொல்லிடுறேன். இல்லைனா கீர்த்தி, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே,
எலியை வச்சு ஒரு சோதனை ஒன்று பண்ணுறாங்க. எலியை வச்சு ஒரு சோதனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கிறதுல ஒரு சின்ன பலகை ஒன்று போட்டு, எல்லோரும் இங்கே கவனிக்கணும், நீங்கள் நடந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா, வேறு வேலை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கொஞ்சம் பார்த்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தண்ணி இருக்குது, அதில் மேலே வந்து ஒரு 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 பலகையை வச்சுட்டு ஒரு எலியை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. இந்த எலி என்ன பண்ணுதுன்னா, முயற்சி பண்ணுது, எப்படியோ முயற்சி பண்ணி, அது சர்வைவல்ல, அது வந்து சித்தரக்கூடாது இல்லை, அதனால் அந்த பக்கம் இந்த பக்கம் இதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அது கடைசியில் அந்த அந்த பலகையை பிடிச்சிருது. எவ்வளோ நேரத்தில் தெரியுமா? 5.6 seconds. யாராவது ஒருத்தங்க அங்கே டைப் பண்ணுங்கள், 5.6 seconds பிடிச்சிருது. 5.6 seconds பிடிச்சிருது. 5.6 seconds பிடிச்சிருது. எலியை தூக்கி தண்ணியில் போடுறாங்க, அதுக்கு மேலே அந்த தண்ணிக்கு மேலே சின்னதாக வச்சுக்கிறாங்க, அது தப்பிக்கணுன்றதுக்காக. அது நீச்சல் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி அந்த பாஞ்சு அந்த பழகைக்கு மேலே வந்து நிற்கிறதுப்போ 5.6 seconds. ஓகே, சுகர் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி ஒரு பழகையை வச்சு எலியை தூக்கி உள்ளே போடுறாங்க. சுகர் நிறைய, அதாவது சுகர் என்ன சொல்லலாம், சுகர் வாட்டர், சுகர் வாட்டர், சுகரை வந்து வாட்டரில் கலக்கி அப்படி இருக்கு இல்லையா, அந்த சுகர் இருக்கிற வாட்டரில் எலியை தூக்கி உள்ளே போட்டு மேலே ஒரு பலகையை வைக்கிறாங்க. எலிக்கு ஆகிற டைம் கவனிங்க, எலிக்கு ஆகிற டைம் 35.4 seconds. 35.4 seconds. 35.4 seconds. 35.4 seconds. Can you believe this? 35.4 seconds. 70% of rats die. 70% எலி செத்து போகுது. ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா உள்ள குதிச்சதும் சுகரை பண்ணுறது ஸ்மெல், இட்ஸ் எ கெமிக்கல் இல்லை, கெமிக்கல். அடுத்தது நாக்கில் வந்து அது பட்டுறது, நாக்கில் பட்டுறது, பட்டு உள்ளே போகுது. எலிக்கு வந்து சிஸ்டம் ரொம்ப சின்னது, இந்த சுகர் அளவு இருக்குல்ல, இந்த சுகர் அளவு எலிக்குள்ளே போச்சுன்னா எலி ஃபுல் போதையில் இருக்குது, முழு போதையில் இருக்குது, அது அப்படியே தடுமாறுது. ஸோ நீச்சல் அடிக்க முடியல, 35 seconds அதுக்கு வாழ்வா சாவான்னு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிக்குது, கடைசியில் இறந்து போகுது. Exactly that happens. Exactly that happens with human beings. Exactly that happens with human beings. நானு ஒருத்தட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அவர் அந்த பக்கம் உட்காந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்குன்னு கொண்டு வந்து டேபிளில் ஏதோ வச்சாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, ரெண்டு ஜிலேபி, கொஞ்சம் வந்து முறுக்கு, அது இது ஏதோ இருந்தது, அப்புறம் மைசூர் பாக் ஒன்று இருந்தது. அவர் வந்து எடுத்துங்க அப்படின்னாரு. இல்லை, நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, எனக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுங்க அப்படின்னு நான் வாங்கிட்டேன். சரி, இது முடிஞ்சது. இப்போ அவர் சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றாரு? ஃபஸ்ட்டு ஜிலேபி சாப்பிட்றாரு. அடுத்து ஜிலேபி சாப்பிட்டா சும்மா இருக்க முடியாதே, இதுதான் உள்ளே போய் அட்டாக் பண்ணுதே, மைட்டோகாண்ட்ரியாவை காலி பண்ணுதே, திரும்ப அடுத்தது எடுப்போம், சும்மா இருக்க மாட்டோம். ஓகே, இப்போது ரெண்டாவது ஜிலேபி சாப்பிட்றாரு, மூணாவது முறுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு திரும்ப மைசூர் சாப்பிட்றாரு. நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன், நல்லா கவனிக்கணும், நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன், பேசவே இல்லை. நான் எதை பேச வந்தனோ அதை பேசலை. ஏன் தெரியுமா? சுகர் சாப்பிட்டு அவர் போதையில் இருக்கார், இப்போ பேசுனா அவருக்கு புரியாது. தட்ஸ் தி ரியாலிட்டி. இனிமேல் யாராவது ஸ்வீட்டு நிறைய சாப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து, ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா அந்த இடத்துல உட்காந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பேசாதீங்க, அவங்களுக்கு கேட்காது. தே ஆர் ஆக்சுவலியும் போதை. நீங்கள் வந்து போதைனாலே ஆல்கஹால் நினச்சிட்ருக்கோம், ஆல்கஹால் மிச்சத்தில் வந்ததுங்க. ஆல்கஹாலுக்கு மெயின் ப்ராடக்டே பெரும்போதை. ஓகே, ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் இங்கே இவ்வளோ ஃபேமிலி இருக்கீங்க, ஐ திங்க் அரவுண்டு 140-150 பீப்புள் தே யூ ஆர் வாட்சிங். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சேலஞ்ச் இப்போ கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பேக்டு ஃபுட்டை எடுங்க. ஏதோ ஒன்று இருக்கும், சாக்லேட் இருக்கும், பிஸ்கட் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும். அதில் ஆச்சரியமாக இன்க்ரீடியன்ஸில் சுகர்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ எடுத்து எனக்கு படிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எடுத்து பார்த்துட்டு எனக்கு இங்கே போடலாம். இப்போ அதை நீங்கள் எடுத்து போடும்போதே நான் இங்கே வேற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் சுகர் சாப்பிடலாம்?
வெரி சிம்பிள். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் சுகர் சாப்பிட்லாம்? வெரி சிம்பிள், 0-24 கிராம். 0-24 கிராம். அந்த 0 ரொம்ப முக்கியமானது. அந்த 0 ரொம்ப முக்கியமானது. அந்த 0 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கவனிங்க, அந்த 0 ரொம்ப ஏன்னா அந்த 0 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொண்ணு பார்க்க போகும்போது கேசரி கொடுத்தா நீங்கள் போதையில் மேடம்மை பார்த்துட்டு நல்லா இருக்காங்களே அப்படின்னு மயங்கினது தான் குமரன் தேவராஜன் சார். இன்னும் ஓகே, 0-24 கிராம் சுகர். இப்போ 0 சொல்கிறோம் நம்ம, 24 கிராம் இல்லை, 0 அப்படின்னா சுகர் சாப்பிடாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த உடம்புக்கு சுகர் தேவையில்லை. திஸ் பாடி டசன்ட் ரிக்வயர் சுகர். நீங்கள் தான் அதை பொல்யூட் பண்ணுறீங்க. This body never ever require sugar. சுகரே தேவையில்லை. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன இப்போ போடுறீங்க பாருங்கள், 3 பிஸ்கெட்டில் எவ்வளோ இருக்குது? 5 கிராம் இருக்குது. 3 பிஸ்கெட்டில் எவ்வளோ இருக்குது? 5 கிராம் இருக்குது. நீங்கள் பிஸ்கெட்டை சாப்பிடும்போது என்ன சாப்பிடுவீங்க? கூடவே காஃபி சாப்பிடுவீங்க, டீ சாப்பிடுவீங்க, பாலில் தொட்டு சாப்பிடுவீங்க. 3 பிஸ்கெட் மட்டுமா சாப்பிடுவீங்க? இன்னொரு 3 எடுப்பீங்க. அதான் சுகர் உள்ளே போதே, மைட்டோகாண்ட்ரியாவை அட்டாக் பண்ணுதே, மைட்டோகாண்ட்ரியா போதையில் இருக்கு, அதனால் சாப்பிட்டுட்டே இருப்போமே. இந்தியர்கள் சராசரியா போர்பான் பிஸ்கட் 17.5 கிராமா? 2 சாப்பிட்டீங்கன்னா போதும், ஃபுல் போதையில் இருப்பீங்க. யாமினி சிவராம், நீங்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிடலன்னு சொல்லவே கூடாது இனிமே. யூ ஆர் டேக்கிங் ஆல்கஹால், வெரி ரிஃபைன்டு ஆல்கஹால். இது புரியுதா? டாஸ்மாகில் விற்கிறது, லிக்கர் ஷாப்பில் விற்கிறது வந்து எல்லாம் எடுத்துட்ட பிற்பாடு போடுற ஆல்கஹால். நீங்கள் சாப்பிட்றது வெரி பாலிஷ்டு ரிஃபைன்டு ஆல்கஹால். நான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதே இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஸோ எனிஹவ், இந்த சுகர் வந்து இந்தியர்கள் சராசரியாக, இதையும் யாராவது டைப் பண்ணலாம், இந்தியர்கள் சராசரியாக 40 கிராம் சாப்பிட்றாங்க. எவ்வளோ சாப்பிட்ணும் அதிகபட்சம்? 24. எவ்வளோ சாப்பிட்றாங்க? 40 கிராம். ஏன் இப்போ டயபெட்டிஸ் வந்தது? இப்போ புரியுதா? ஏன் இவ்வளோ வந்தது? 40 கிராம் சாப்பிட்றாங்க. சரிங்க சார், இந்தியாவில் 40 கிராம் சாப்பிட்றாங்க, யூஎஸில் 120 கிராம் சாப்பிட்றாங்க. பர் டே 120 கிராம். அம்பிகா செந்தில் மேடம், 100 கிராமில் 46 கிராம் வந்து சர்க்கரைன்னு வச்சுக்கோமே, அப்போ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன், 50 கிராம் சர்க்கரை எவ்வளோ விலை வருதுன்னு பாருங்கள். இந்த 100 கிராமுக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சர்க்கரையை சேர்க்க பிஸ்னஸ் மேனுக்கு ப்ராஃபிட். ஏன்? ஒன்று, சர்க்கரை விலை சீப்பு மற்றதை கம்பேர் பண்ணால். ரெண்டாவது, நீங்கள் சர்க்கரையை போட போட நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, நிறுத்தவே மாட்டீங்க. பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் 27 கிராம். பியூட்டிஃபுல், சூப்பர். ஓகே, அப்போ 120 கிராம் சாப்பிட்றாங்க. யாராவது கோக் சாப்பிடுவீங்களா? இங்கே பெப்சி சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் கை தூக்கலாமே. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களா கோக்கு பெப்சி? 10 ரூபா பெப்சி, 10 ரூபா கோக்கில். இங்கே சம்மன் கேன் டைப், 10 ருபீஸ் கோக்கில், 10 ருபீஸ் கோக்கில். இட் ஹஸ் பீன் செட், எனக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் பார்க்கல, எனக்கு இன்னும் ப்ரூவன் ரெக்கார்டு இல்லை. இட் ஹஸ் பீன் செட் 10 ரூபா கோக்கில் 60 கிராம் சர்க்கரை. 60 கிராம் சர்க்கரை 10 ரூபா கோக்கில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. யூ ஆர் கில்லிங் தேம். கொலகாரங்க, கொலகார பாவிகளா இல்லை, சுகரை வாங்கி கொடுக்குறீங்களே. ஸோ திஸ் இஸ் ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் சார், சுகர் ஒரே ஒரு பேர் தானே சார் சுகர் வந்து? இல்லை, இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர புத்திசாலிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுகருக்கு சுகர்னு வச்சா தான் பிரச்சனை பேர். அதனால் சுகரோட பேரை கவனிங்க, சுகரோட பேரை 60 விதமாக வைக்கிறாங்க. 60 names for sugar.
16 names. Can you believe this? 60 பேர் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியக்கூடாது. சுகர்னு போட்டால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு லிமிட்ஸ்லாம் வச்சுருக்கு. ஆனால் 60 வேறு வேறு பேரில் உலாவிக்கிட்டு இருக்கிறது தான் சுகர். இட் இஸ் யூ வித் 60 டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஐ வில் ஸ்பீக் ஒவ்வொரு நேமும் சொல்கிறேன். இன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாகணும். நான் இப்போ ஒன்றுனா சொல்கிறேன், சுகருக்கு இருக்கிற மற்ற பேர்லாம் சொல்கிறேன். சுகருக்கு இருக்கிற அடுத்த பேர் HFCS, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் சுகர். அகேவ் நெக்டா சுரப், சாரி சுகர். பீட் சுகர் சுகர். பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் சுகர். ப்ரௌன் சுகர் சுகர். பட்டர்ட் சிரப் சுகர். கேன் ஜூஸ் கிறிஸ்டல் சுகர். கேன் சுகர் சுகர். கேரமல் sugar, carob syrup sugar, castor sugar sugar, coconut sugar sugar, confectioner sugar sugar, date sugar sugar, demerara sugar sugar, evaporated canned juice sugar, florida crystals sugar, fruit juice sugar, fruit juice concentrate sugar, golden sugar sugar, golden syrup sugar, grape sugar sugar, honey sugar, icing sugar, invert sugar, maple syrup sugar, molasses sugar, muscovado sugar sugar, panela sugar sugar, raw sugar sugar, refiner syrup sugar, sorghum syrup sugar, sukanath sugar, cherakil sugar, turbinado turbinado sugar, yellow sugar sugar, barley malt sugar, brown rice syrup sugar, corn syrup sugar, corn syrup solid sugar, dextrin sugar, dextrose sugar, diastatic malt sugar, ethyl maltol sugar, glucose sugar, glucose sugar, glucose solids sugar, lactose sugar, malt syrup sugar, maltodextrin sugar, maltose sugar, rice syrup sugar. வியாபாரிகளுக்கு தெரியும் மேடம், வியாபாரிகளுக்கு தெரியும் சார், என்ன மாதிரி தப்பிக்கலாம்னு. இவ்வளவு பேர்ல அது உலாவிக்கிட்டு. ரொம்ப சிம்பிள் லாஜிக்ல சொல்லலாம், பேக்டு ஃபுட்டு இனிப்பா சுகர் டன். குலகார பாவிகளா, 40 ரூபா கொடுத்து பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொள்றீங்களே சார், ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? அடுத்த தடவை பிஸ்கெட் வாங்கும்போது, அடுத்த தடவை ஒரு கேக்கு, அது இதுன்னு நீங்கள் இனிப்பு சார்ந்து எது வாங்கினாலும் குழந்தைய கொள்றதுக்காக வாங்குறோன்றது ஓடணும். ஹஸ்பண்டை கொள்றதுக்காக வாங்குறோம், ஒய்ஃபை கொள்றதுக்காக வாங்குறோன்றது உள்ளே ஓடணும். சுகர் தேவையில்லை. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சுகருக்கு பதிலாக என்ன போடலாம், சுகரே தேவையில்லைன்ற. இல்லை அது வந்து இனிப்பு. நோ, நான் ஒன்று சொல்கிறேன், இதை கொஞ்சம் கவனிங்க. நான் வந்து இப்போ 3 வருஷமாக சுகரை நிறுத்திட்டேன், சுகர் சாப்பிட்றதுல. அதுக்கு முன்னாடி கண்ணாவுனா காஃபியில் சுகர் நிறையா இருக்கணும், பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்றாள்ண்ணா. இப்போ சுகரை கட் பண்ணியாச்சு. ரீசண்டாக ஒரு கடைக்கு நான் போயிருந்தப்போ சுகர் இல்லாமல் ஒரு காஃபின்னு சொன்னேன், சுகர் இல்லாமல் ஒரு காஃபின்னு சொன்னேன். அவர் வழக்கமாக போடுற மாதிரி சுகர் போட்டு கொடுத்துட்டார். கவனிங்க, என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் கவனிக்கணும், ஸ்க்ரீனை பார்த்தா தான் புரியும். சுகரோடு போட்டு கொடுத்துட்டாரு, அந்த காஃபியை வாங்குகிறேன். வாங்கி கிட்ட கொண்டு வந்தா, அந்த காஃபியை கிட்ட கொண்டு வந்தா அப்படி இருந்தது. ஏன்னா கெமிக்கலோட நாட்சம். அந்த காஃபியை கிட்ட கொண்டு வந்தா அப்படி இருந்தது, கெமிக்கலோட நாட்டம். சாக்கடையில் இருக்கிறவரை சாக்கடை நாட்டம் நமக்கு தெரியாது, சாக்கடையில் இருக்கிறவரை சாக்கடையினுடைய நாட்டம் தெரியாது. சாக்கடையிலிருந்து வெளியில் வந்து நின்னா தான் சாக்கடையோட நாட்டம் தெரியும். சர்க்கரையில் இருக்கிறவரை உங்களுக்கு சர்க்கரையுடைய நாட்டம் தெரியாது, சுவை தான் தெரியும். சர்க்கரைக்கு வெளியில் வந்து நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, போதுமா? இன்னும் கொஞ்சம் தகவல்லாம் சொல்லட்டுமா?
இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேண்டாமா? இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லட்டுமா? ஐ பெட் ஐ சேலஞ்ச் யூ 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐ டோன்ட் திங்க் யூ வில் டேக் சுகர் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். யூ ஆர் கில்லிங் யுவர் பீப்புள். யூ ஆர் கில்லிங் more people. You're killing. You're killing. Now, இப்போ இன்னொரு எலிய வச்சு சோதனை பண்ணது, எலிய வச்சு இன்னொரு சோதனை பண்ணதை இப்போ நான் சொல்ல போறேன். என்ன பண்ணாங்கன்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியும் கொக்கைன், கொக்கைன், கொக்கைன் என்ன? கொக்கைன் என்ன? Someone can type. கொக்கைன் அப்படின்னா என்ன? What is cocaine? Someone can type. Someone can type. What is cocaine? சுகரை பார்த்தா என் முகம் தான் ஞாபகம் வருமா? இல்லை, என் முகம் ஞாபகம் வர்றதை விட இந்த வாய்ஸ் ஞாபகம் வருமா? இப்போ சொல்கிறேன், இந்த வாய்ஸ் கொலகார பாவிங்களா? ஓகே, கொக்கைன் இஸ் பேக். வெரி குட். இப்போ பாருங்கள், எலி ஒன்றை வந்து ஒரு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே கொக்கைன் வச்சிட்டாங்க. கொக்கைனை வச்சிட்டாங்க எலி வந்து கொக்கைன் வச்சிட்டாங்க. இந்த எலி என்ன பண்ணுச்சுன்னா, அப்பப்போ போய் அந்த கொக்கைனை வந்து தொட்டு தொட்டு சாப்பிடுங்கள அப்படி பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கணும். போகும், பண்ணும், நாக்கில் தொடும், அப்படியே படுத்துக்கும் எலி. ஒரு 3 மாதம் போதையிலே வச்சுருக்காங்க. சாப்பாடு மட்டும் கொடுத்துட்றாங்க, ஏதோ ஒன்று போட்டுட்டு போதையிலே வச்சுருக்காங்க 3 மாதம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொக்கைன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் சுகர் வைக்கிறாங்க. கவனிங்க, கொக்கைனுக்கு பக்கத்திலேயே சுகர் வைக்கிறாங்க. இப்போ எலியை தூக்கி உள்ளே போடுறாங்க, எலியை தூக்கி உள்ளே போடுறாங்க. எலி வழக்கமாக அதே எலி 3 மாதமாக போதையில் இருந்ததில்ல, அதே எலியை தூக்கி இப்போ உள்ளே போடுறாங்க. இப்போ எலி போகுது. போனதும் நல்லா கவனிக்கணும், போனதும் அது வழக்கமாக போகிற மாதிரி கொக்கைன்கிட்ட போகுது. ஆனால் கொக்கைன் கிட்ட போகும்போது பக்கத்தில் தான் சுகர் இருக்குது. கொக்கைன் கிட்ட போகும்போது பக்கத்தில் சுகர் இருக்குது. கொக்கைன் கிட்ட போகும்போது அப்படின்னு பண்ணி நேராக சுகரை நோக்கி வருது. சுகரை நோக்கி வந்துட்டு அப்படின்ட்டு திரும்பி போயிடுது. அதுக்கு தாங்கல், அது அந்த அந்த ஸ்மெல் தாங்கல அதுக்கு. திரும்பி போகுது. திரும்பி போன எலி அங்கேருந்து திரும்பி போன அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்த்துட்டு திரும்ப வருது. கொக்கைன்ட்ட வரல, சுகர் கிட்ட வருது. வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லை? கொக்கைன்ட்ட வரல, கொக்கைன்ட்ட வரல, சுகர். ஸோ வாட் இஸ் சுகர்? டேஞ்சரஸ் தன் கொக்கைன். என் பையன் போதைக்கு அடிமை ஆயிட்டான். வீட்டில் ஆல்ரெடி அவன் போதைக்கு தான் அடிமை ஆயிட்டான். அவன் ஆல்ரெடி வீட்டில் போதைக்கு தான் அடிமையாகிட்டு இருக்கான். அஃபிஷியலாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க. நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் ஒரு 10 ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு காஃபி சாப்பிடுங்களேன். 10 ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு காஃபி சாப்பிடுங்களேன். 10 ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருப்பீங்க. அதில் ஒரு பிஸ்கட்டையும் தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, ஃப்ளாட் டன் ஃபார் அட்லீஸ்ட் 6-7 hours. ஏன் போய் நீங்கள்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு சாப்பிடணும்? ஒரு 10 ஸ்பூன் சுகரை சாப்பிடுங்க, வேலை ஓவர். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து, சார் நான் சுகரை ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன தான் சார் பண்ணுறது, என்ன தான் சார்? ரொம்ப சிம்பிள்.
அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலகட்டத்தில் நம்ம கிராமங்களில் வந்து வெள்ளம் காய்ச்சுவாங்க. வெள்ளம் காய்ச்சுற இடத்துல, வெள்ளம் காய்ச்சுற இடத்துல பக்கத்தில் ஒரு சின்ன சுண்ணாம்பு தொட்டி வச்சுருப்பாங்க, கரெக்டாக? வெள்ளம் காய்ச்சுற இடத்துல பக்கத்தில் ஒரு சின்ன சுண்ணாம்பு தொட்டி வச்சுருப்பாங்க. வெள்ளம் காய்ச்சுகிற இடத்துல பக்கத்தில் ஒரு சுண்ணாம்பு தொட்டி வச்சுருப்பாங்க. அதனால தான் வெள்ளமும் இன்னும். அப்போ எது தான் சார் கரெக்டு? கருப்பட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கருப்பட்டி. அதில் ஏன் சார் வெள்ளம், அதில் வந்து சுண்ணாம்பு கலக்கிறது இல்லையா? இல்லை, சுண்ணாம்பை கலக்கிறதுக்கு காரணமே கலர் வரணும். சிவப்பாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான். சுண்ணாம்பை கலக்கிறதுக்கு காரணமே, சுண்ணாம்பை கலக்கிறதுக்கு காரணமே கலர் வரணும். கலர் வரும், சிவப்பாக இருக்கும். சிவப்பாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான். இது ஒரு பிலீஃப். விருந்தில் பாயசத்தை நீங்கள் எப்போ குடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சாந்தி மணியன், சாம்பார் சாம்பார், ரசம் ரசம், மோர் மோர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாயசத்தை சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க நீங்கள்? அப்போ தான் உங்கள்கிட்ட ஒரு உங்கள் வீட்டை வந்து எழுதி கேட்கணும், கொடுத்துருவீங்க, டக்குன்னு கையெழுத்து போட்டுருவீங்க. அப்படியே ஒரு மெதப்பில் இருக்கிறப்ப உங்கள்கிட்ட ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த கருப்பட்டி, அப்போ கருப்பட்டியில் வந்து சக்கரை போட மாட்டாங்களா சார்? அதில் வந்து இது உங்களுக்கு தெரிந்த இடத்துல, நம்பிக்கையான இடத்துல, நீங்கள் பார்க்குற அல்லது மனிதர்கள் சொல்கிற நம்பிக்கையான இடத்துல தயாரிக்கப்படுகிற கருப்பட்டியை வாங்கி சாப்பிடலாம் தேவைன்னா. தோ உங்கள் முன்னாடியே தானே இருக்காங்க சுஜிதா சரண் சரவன், கணவன் மனைவி பையன் மூணு பேரும் சாப்பிட்றது இல்லையே, கணவன் மனைவி பையன் மூணு பேரும் சாப்பிட்றது இல்லையே, சுகர் சுகர் ஃப்ரீ ஃபேமிலி, அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு போர்டு. இப்போ அதை மாற்றிடலாம், அதை மாற்றிடலாம், அதை என்ன ஃபேமிலின்றது மாற்றிடலாம். அது வேணா நான் ஒன்று பண்ணலாம். ஐ திங்க் சுஜிதா சரவன் மேன் இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. இங்கே ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் அப்படின்னு எழுதி அதை ரெட்டில் இப்படி ஸ்க்ராச் பண்ணிவிட்டு, சுகர் அப்படின்னு எழுதி அதை ரெட்டில் ஸ்க்ராச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஹெல்தி ஃபேமிலின்னு இருக்கலாம் போர்டு. வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய அவேர்னஸ் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவை சர்க்கரையை நிறுத்துறது. சார் சர்க்கரையை எப்படி சார் நிறுத்துறது, திடீர்னு எப்படி சார் நிறுத்துறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எவ்வளோ வாங்குறீங்க ஒரு கிலோ? எவ்வளோ அடுத்த மாதம் வாங்கணும்? 900 கிராம். அதுக்கடுத்த மாதம் 800 கிராம். அதுக்கடுத்த மாதம் 700 கிராம். அதுக்கடுத்த மாதம் 500 கிராம். அதுக்கடுத்த மாதம் ஒரு 4-5 மாதத்தில் சர்க்கரைன்னு ஒன்று வீட்டுக்கே வரக்கூடாது. யாருக்கு இது நான் சொல்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சார் சும்மா இருங்க சார், நான் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்போ எடுத்துருங்க, எடுத்துருங்க, கட் பண்ணுங்க, கட் சுகர். இன்றைக்கே சுகரை எடுத்துகிட்டு போய் உங்கள் டஸ்ட்பினில் கொட்டிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்கல, மனசு வராதே சார். 2 கிலோ வாங்கினேன் சார், அதை போய் கொட்ட சொல்கிறீங்களே சார். கொஞ்சம் கொலை பண்ணிவிட்டு அப்புறமா கொட்டுறேனே சார், கொஞ்சம் சார். ரெண்டாயிரத்தி 2021 5 PM லைவினுடைய முதல் லைவில், இன்னைக்கு 240th லைவ்னு நினைக்கிறேன், முதல் லைவில் முதல் சேலஞ்ச் நோ சுகர். சரி, எவ்வளோ நாள் சார்? நீங்கள் எவ்வளவு நாள்ன்றது உங்கள் கையில் கொடுத்துட்றேன், எவ்வளவு நாள்ன்றது உங்கள் கையில் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்துங்க, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை சர்க்கரையை தொடலை இன் எனி ஃபார்ம், அதுதான் சேலஞ்ச். இப்போ வர்ற வாரம் சேலஞ்சை தான், முதல் சேலஞ்சை தான், திங்கள்லேருந்து வெள்ளி வர நோ சுகர். வாழ்ந்து பார்த்துருங்களேன், அப்போ தெரியும்ல சர்க்கரை வேணுமா வேண்டாமா. வாழ்ந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ சர்க்கரை வேணுமா வேண்டாமா தெரியும்ல உங்களுக்கு. ஸோ சேலஞ்ச் நம்பர் 1, நோ சுகர் இன் எனி ஃபார்ம். சுகர்னா அது காஃபியில் போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, இன் எனி ஃபார்ம். வீட்டில் சுகர் இல்லை, அவ்வளோதான், டன். நூறு கிராம் ரைஸில், அரிசியில்
0.1 gram சுகர் இருக்கு. கொஞ்சம் நஞ்சமாக சாப்பிட்றோம், அரிசி அரிசி மட்டுமா சாப்பிட்றோம். பேக்டு ஃபுட்ஸில் சுகர் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு, பார்த்துக்குங்க. சாரி, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 25 பேர் போட்டிருக்கீங்கல்ல, பரத் எனக்கு அந்த உதவி பண்ணுறீங்களா? பரத் இல்லை அணு, அணு அந்த உதவி பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு 25 அவங்க பேர், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்குறேன். 5 நாள் சுகர் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு, அதுக்கு நான் இங்கே வந்து போட்டுடுறேன், உங்களுக்கு ஒரு ஹேஷ்டேக் போடுறேன் குரூப்லேயே, அது நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்லேயே போட்டுறேன். ஸோ இட் வில் பி ஈஸி. போட்டேன் பாருங்க, 5 PM லைவ், நோ சுகர் வீக். போட அதான் கரெக்ட், 5 PM லைவ், நோ சுகர் வீக். ஸோ நோ சுகர், நோ சுகர், நோ சுகர். அது நாளைக்கு பார்ப்போம், சோறு வந்து சாப்பிடணுமா இல்லையான்றத நாளைக்கு பார்ப்போம். நோ சுகர் ஒரு வாரம். உங்கள் அனுபவத்தை இந்த ஹேஷ்டேக்கில், இந்த ஹேஷ்டேக் மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் நாளைக்கு போய் நீங்கள் எழுதின 52 வாரம் கழித்து நீங்கள் எழுதினதை தேடணும் இல்லையா, அதனால் கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதே ஹேஷ்டேக் நான் சொல்கிறேன், திரும்பவும் டைப் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஹேஷ்டேக் நீங்கள் சரியாக போடலை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நீங்கள் எழுதினதையே நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ 5 PM live, 5 PM live, no sugar week அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் உங்கள் பேரை வந்து ஏதாவது ஒரு உங்கள் பேருக்கு ஒரு ஹேஷ்டேக் வச்சுங்க, உங்கள் பேருக்கு ஒரு ஹேஷ்டேக் வச்சுங்க. இப்போ நான் என்ன பாசிபிலி வச்சுக்குவேன்னா, ஜென் அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ சர்ச் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். So hashtag 5 PM live, no sugar week. அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் பேரை நீங்கள் எப்படி வேணால், இப்போ ராஜேந்திரகுமார்னா ஹேஷ்டேக் RAJ அப்படி வச்சுக்கலாம், இல்லை பசுபதினா ஹேஷ்டேக் PTHI பதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த பண்ணுறத நீங்கள் அனுபவங்களை, தினசரி எப்படி இருந்ததுன்ற அனுபவத்தை நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு, அது வந்து எனக்கு ப்ராஜெக்டில் வராது, நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நானும் படிச்சுட்ருப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன். வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்குள்ளே உங்களுடைய அனுபவத்தை, இதை நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணதில் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத ஒரு ரைட்டப்பா தமிழில் இங்கிலீஷில் எழுதி, இப்போ இந்த லைவ் முடிஞ்ச ஃபார்ம் ஒன்று போடுவாங்க, அந்த ஃபார்மில் போட்டு அனுப்பிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ராஜெக்ட். ஆ, முரளிதரன் தண்டபாணி போட்டிருக்காரு பாருங்க, 5 PM live, no sugar week, CEO. ஸோ CEO கிளிக் பண்ணால் அவர் எழுதுனது மட்டும் வந்துடும். ஏதோ ஒரு சின்னதாக வச்சுக்கங்க, இது வந்து 5 PM live, no sugar week. வீக் வந்து WEEK போட்டுறாதீங்க, வீக்காக ஆகக்கூடாதுன்னு தான் வீக், ஒரு வீக்குக்கு சுகர் எடுக்காமல் இருக்கும், பார்த்துங்க, அது குழப்பிக்காதீங்க. சார் மை பிஸ்னஸ் க்ளோஸ்டு, சாரி. இல்லை மோகன்குமார், அப்படி இல்லை, நீங்கள் வந்து வித்துட்ருக்கீங்க, வித்துட்ருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, இதை வித்துட்ருங்க. பேரலெல்லாம் கீர்த்தி மேடமுக்கு கேளுங்க, இன்னும் நீங்கள் விற்க வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு சின்ன சாலட் விற்கலாம், பாதாம் கொஞ்சம் விற்கலாம், அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக அழகாக பண்ணலாம். புண்ணியமும் சேர்க்கணும். எஸ், 5 PM லைவ், நோ சுகர் வீக், OAMS, YAMS, அதான் கரெக்ட். இந்த மாதிரி பவி, மர்சு, அணி,
அந்த மாதிரி ஃப்ரைடே வந்து அனுப்பிச்சிடணும். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் எடுத்துட்டீங்கல்ல, அஞ்சு பேர் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் கேலண்டர் அனுப்பிடுறேன். கருப்பட்டி பயங்கர டிமாண்டில் இருக்குது, ஆயிஷா ஜெய் சொல்கிற மாதிரி பயங்கர டிமாண்டில் இருக்குது, கருப்பட்டி அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் கற்கண்டு சகைன் சுகர் மேம், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தயாரித்து அதை நீங்கள் பார்த்தா ஓகே, பார்த்துங்க. டேக் கேர். இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு சேலஞ்சோட வரேன். ஸோ அடுத்த வாரம் இந்த ரெண்டும் சேர்ந்த சேலஞ்ச். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்றத நீங்கள் டைப் பண்ணலாம், அதை நான் படிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 5 PM லைவ் அடுத்த உயரத்தை நோக்கி நகருது. 5 PM லைவ் அடுத்த உயரத்தை நோக்கி நகருது. இந்த வருடம் 5 PM லைவ்ல கூட அவர்கள் போறவங்க அத்தனை பேரும் அவர்களுடைய இன்னொரு அழகான இன்ஸ்பைரிங்கான இன்ஃப்ளூயன்சிங்கான முகத்தை பார்க்கறதுக்கு தயாராகும். முகத்தை பார்க்கறதுக்கு தயாராகலாம். அதுக்கு நீங்கள் இப்போது ரெடியாகலாம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்க, டீனேஜர்ஸ், அவங்கள இந்த லைவை பார்க்க சொல்லி, அவங்கள இந்த லைவை பார்க்க சொல்லி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உள்ளே தூக்கி போட்டு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சுகர் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. கொலகாரங்களை ஆக்காமல் வெளியில் கொண்டு வரலாம். How to make them realize? ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று அஃப்கோர்ஸ் இந்த பார்க்க சொல்லலாம். ரெண்டாவது வந்து சுகர் பற்றி ஏகப்பட்டது, இந்த நெகட்டிவ்ஸ் கொட்டி கிடக்கு, அதை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்து படிக்க சொல்லி. As usual, an eye opener. Great. விழிப்புணர்வு நிறைய நிகழ்வு, விழிப்புணர்வு நிகழ்வு நிறைய பேரின் ஆரோக்கியம் மேம்படும். நன்றி. தேங்க்ஸ் ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், சூப்பர் சார், நித்தியடி செம்ம செஷன், தேங்க்யூ ப்ரோ, எக்ஸலன்ட் செஷன். இப்படி ஒரு செஷன் எதிர்பார்க்கவே இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெரி குட் அவேர்னஸ் செஷன். இனிப்பான நேரிலே இனிப்பை எதிர்த்து RYL ரீசெட் யுவர் லைஃப் இல்லை, சூப்பராக இருக்குல்ல, ரீசெட் யுவர் லைஃப். வார வாரம் ரீசெட் பண்ண போகிறோம். ரொம்ப கலோக்கியல ஒரு லாங்குவேஜ் இல்லைன்னா ரிவிட்டு தான் இனிமே. ஸோ சுகரை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் காதில் இனிமே ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும். அந்த குரல் இப்போ சொல்கிறேன். கொலகார பாவிகளா, சுகரை பார்க்கும் போதெல்லாம் கொலகார பாவிகளா. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஆஃப் சேலஞ்சஸ் that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Be yourself. Be yourself. வாழ்வாங்கு வாழ்வோம், அதுதான் வந்து 2021க்கான ஹேஷ்டாக். வாழ்வாங்கு வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம், வாழ்வாங்கு வாழணும். The best ever reply to all critics. உங்களை சுற்றி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல, வீட்டில், சொசைட்டியில், மற்ற எல்லா இடத்துலையும் உங்களை சுற்றி உங்களை வந்து குறை சொல்லிட்டு, உங்களை வந்து நீங்கள் முன்னேற முடியாதுன்னு நெகட்டிவாக பேசிட்டு முன்னாடி நீங்கள் வாழ்வாங்க வாழ்வோம், சும்மாலாம் வாழக்கூடாது, வாழ்வாங்க வாழணும். அதுதான் த ஃபைனஸ்ட் ரிப்ளை. வாழ்வாங்க வாழ்வோம். Love you all. Bye. Kolahara Pav.
அப்படி